பிரான்ஸுக்கு ரஷ்யா மீது கோபம், அதனால் ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்காக நேட்டோ படைகள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. மெக்ரான் சொன்னால் நேட்டோ படைகள் அப்படியே கேட்குமா என்ன? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நோர்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர் சீனாவுக்கு ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காராம். சிக்கிட்டார், சின்னாபின்னமாக போகிறாரா, இல்லை என்னென்ன ஆவணங்கள்லாம் வெளியிட்டிருக்காருங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம், அந்த படத்துக்கு ஹாலிவுட்டில் விருது. ஜொனாதன் அப்படிங்கிற நபர் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் பற்றி ஹாலிவுட்லேயே பேசியிருக்காரு, அதுவும் ஆஸ்கர் அவார்டு வாங்கின கையோட. பார்க்கலாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. இது பிரசாத் சிக்னேச்சர். ஒருத்தரை தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அப்படிப்பட்ட ரியாக்ஷன் தான் மேக்ரான்ட்டிருந்து வந்திருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் ரொம்ப மென்மையான போக்கை கையாண்டவர் தான் மேக்ரான். யாருக்கு ஆதரவாக? பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவே அவர் செயல்பட்டார்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாலஸ்தீனத்திலேயே அவங்களுடைய நிறையா பண்பாட்டு சின்னங்கள்லாம் ஃப்ரான்ஸோடையினுடையது இருந்தது. அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இஸ்ரேல் பண்ணி ஃப்ரான்ஸை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சாங்க. இதன் காரணமாக ஃப்ரான்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. பட் மேக்ரான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் ரஷ்யாவுக்கு எதிராக தான் களம் காண்டார். ஏன் அப்படின்னா, இங்கே பிரச்சனை கருங்கடல் அப்படிங்கிற ஏரியா. ஸோ அந்த கருங்கடலுங்கிற ஏரியாவில் யார் ஆதிக்கம் செலுத்துறது? ஒன்று நானா இல்லை நீயா அப்படிங்கிறது தான். அப்போது கருங்கடலில் என்னுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்ன உடனேயே பயத்தில் இப்போது மேக்ரான் நடுங்கிறாரு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் புதிதாக ஒரு சூழ்ச்சி ஒன்று செய்கிறார். நேட்டோ படைகள் எல்லாத்தையும் திரட்டி நம்ம ரஷ்யாவுக்கு எதிராக அனுப்புவோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஆயுதங்கள் தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ வீரர்களை அனுப்புவோம், நேட்டோவிலேருந்து 100,000 மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க, அவங்கள அனுப்பி விடுவோம் அப்படிங்கிறது தான் மேக்ரான் சொல்லக்கூடிய விஷயம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் அப்படின்னா, இத்தாலி. இத்தாலி அப்படிங்கிற நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கே தெரியும், மெலோனி. அவங்க இதை விரும்பலை. மெக்ரானுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் இந்த போரில் வந்து கலந்துக்க முடியாது, வேணா நீ தனியாக நடத்திக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேட்டோவிலேயே அங்கம் வகிக்கக்கூடிய இத்தாலி அப்படிங்கிற நாடு, இத்தாலி போலந்தெல்லாம் எதுக்காக உங்கூட வந்து நிற்கணும், நீ யார், நாங்கள் நீ சொன்னால் நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய முகவு. இதனால் ஃப்ரான்ஸ் தலைகுனிஞ்சு போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவு. போப் ஃப்ரான்சிஸ் இடையில் ஒருத்தரை மீட் பண்ணார். அந்த நபர் யாருன்னா, உடைய ஜெலன்ஸ்கி, உக்ரைனுடைய காமெடி அதிபர் ஜெலன்ஸ்கி போப்பாண்டவரை மீட் பண்ணுறார். போப்பாண்டவர் உட்கார்றதுக்கு முன்னாடியே ஜெலன்ஸ்கி சீட்டில் போய் உட்கார்ந்தார். அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்களில். மரியாதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தரப்பட வேண்டியது. அப்போ உக்ரைன் அதிபர் வந்து சிறு பிள்ளைத்தனமாக அவர் செய்த செயல்களை போப்பாண்டவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலை. ஆனாலும் ஜெலன்ஸ்கிக்கு சில அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. எப்பா தம்பி, நீ காமெடி ஆக்டராக இருக்கலாம், ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானுக்கு எதிராக நீ போர் பண்ணிக்கிட்டு இருக்க, யார், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு எதிராக. அப்போ நீ என்ன பண்ணணும், மென்மையான போக்கை கையாளணும், ரஷ்யாவுக்கு ஆதரவாக நீ நிற்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. அதே நேரத்தில் நீ ஏன் வெள்ளைக்குடி காட்டக்கூடாது அப்படின்னு இங்கிலாந்துக்கு பேக்கில் வேலை பார்க்கக்கூடிய வாட்டிகன் சர்ச்சினுடைய மிக முக்கியமான நபர் ரோமன் கேத்தலிக், இந்த ஒட்டுமொத்த வார்த்தைகளுமே இவர் சொன்னால் ஒரு விஷயம் ரோமன் கேத்தலிக்கில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஜெலன்ஸ்கிக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வெள்ளைக்குடி காட்டு அப்படிங்கிறது தான். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஏற்றுக்கல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கத்ரினால் சும்பாங்க, அதற்கு பிறகு வந்து ஆயர்கள் அப்படிம்பாங்க நம்ம ஊர்களில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கலை அப்படிங்கிறாங்க. ஸோ போப்பாண்டவருடைய அந்த பதிலை ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இன்னொரு தாக்கம் வந்து வேறு மாதிரி வந்தது. அந்த தாக்கம் எப்படிப்பட்ட தாக்கமாக இருந்ததுன்னா, எம்எஸ்என்பிசியில் நம்முடைய பைடன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூவில் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
பைடனுக்கு தான் அப்பப்போ ஸ்லிப் ஆகுமே. உடனே வார்த்தை ஸ்லிப் ஆன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அப்போது அந்த இன்டர்வியூ எடுத்தவர் கூட ஷாக் ஆகிட்டார். என்ன அப்படின்னா, நீங்கள் ஈராக் அண்டு ஆப்கனில் போர் நடத்தினது தவறு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு பதிலாக உக்ரைனில் அமெரிக்கா என்றானதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னதனவோ உண்மைதான், ஆனால் அந்த வார்த்தைகளை ஒரு அதிபர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லக்கூடாதுங்கிறதுனால தன்னுடைய வார்த்தையை மறுபடி திருத்திக்கிட்டார். உக்ரைன் போரில் வந்து அமெரிக்கா நேரடியாக ஈடுபடவில்லை, ஆனால் ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான் போரில் நாங்கள் நேரடியாக ஈடுபட்டோம் அப்படிங்கிறத தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கிட்டார். அதாவது உண்மை என்னைக்கு இருந்தாலும் வந்து எங்கேயாவது ஒரு நாள் இருந்து பொத்துக்கிட்டு வெளியில் வந்துருவாங்க. அப்படி அமெரிக்க அதிபருடைய பேச்சு அப்படிங்கிறதும் இன்றைக்கி நெட்டிசன்களால் பயங்கரமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ இது வந்து பைடனுக்கான நெகட்டிவ் இமேஜ் ஆகும், ட்ரம்ப்புக்கான ஒரு ஹை பிச்சில் ட்ரம்ப்பை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் பைடன் மாதிரி நடித்து காட்டிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. ஸோ ட்ரம்ப் தான் வந்து அடுத்து அவருடைய கட்சியின் சார்பாக வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஹீரோ யார் வில்லன் யார் அப்படிங்கிறத மக்கள்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஹீரோவாக இருக்கிறவங்க நாளைக்கு வில்லனாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறது தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. 40 வயதுக்கு மேற்பட்டவங்கள்லாம் அலெக்சா மசூதிக்குள்ளே நுழையலாம், 40 வயதுக்கு உட்பட்டவங்கள்லாம் அலெக்சா மசூதிக்குள்ளே நுழையக்கூடாது. இதுதான் வந்திருக்கக்கூடிய புது ரூல். இது யார் செய்கிறா அப்படின்னா, ஈஸ்ட் ஜெருசலேம் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஏற்கனவே பென்கவீர் உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் வந்து இந்த விஷயத்தில் நிறையா பஞ்சாயத்து பண்ணி அதில் குழப்பத்தை விளைவிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல விலகிட்டாங்க. ஆனால் பஞ்சாயத்தை தலையில் தூக்கி சுமக்கிறது வந்து நெதன்யாகும். அப்போது அவர் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் அலெக்சா மசூதிக்குள் நுழைவதற்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத லபனான் மாதத்தினுடைய முதல் நாள்லேயே பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. உடனே மசூதிக்குள்ளே தொழுக்கொண்டதுக்குன்னு சொல்லிட்டு போனவங்களை இஸ்ரேலிய போலீஸார் வந்து அட்டிச்சு விரட்டுறாங்க, தொம்சம் பண்ணுறாங்க. அப்படி அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ட்விட்டரில் ரொம்ப வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த காட்சிகளை நீங்கள் ட்விட்டர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிபிஎஸ் நியூஸ், ஜனவரி 2022 ஒரு நபர் வந்து ஒரு தப்பு பண்ணுறார். அவர் பேர் வந்து ஸ்கல்ஸ் அப்படிங்கிறது தான். அவர் என்ன பண்ணுறாரு, $42,000 வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறார். வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் யூஎஸ் ஆர்மியில் வேலை பார்க்குறேன், உங்களுக்கு முக்கியமான தகவல்கள்லாம் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு சில அமெரிக்காவினுடைய ரகசிய கோப்புகளை வந்து அவர் பரிமாறினதாகவும், அதுக்கு பதிலாக அவர் $42,000 வாங்கினதாகவும், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஎம்டபிள்யூ கார் மீது கொண்ட ஆசையின் காரணமாக புதிய பிஎம்டபிள்யூ கார் ஒன்று வாங்கியிருக்காரு சைனாவிடமிருந்து அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்து சேகரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 கட்டமாக இவர் வந்து இந்த ரகசிய ஆவணங்களை வெளியிட்டாங்க. ஜனவரி 2022 இப்படி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உளவாளி நபர் வந்து, யாருக்கான உளவாளி, சீனாவுக்கான உளவாளியாக செயல்பட்ட அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றிய ஒரு இராணுவ வீரர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே அதிர்ச்சி கடலில் மூழ்கடிச்சிருக்கு. சீனா, நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறத அப்பப்போ சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ 4வதாக ஒரு பெரிய போர்க்கப்பல் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, அதுவும் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. இது 2027 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2035 6க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை, விமானம் தாங்கிய போர் விமானங்களை அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கதா தகவல் விழுந்து வெளியாகிருக்கு. கூடிய விரைவிலேயே வந்து சீனா வந்து இதற்கான அறிவிப்பையும் வந்து முறையாக அறிவிக்கும். ஆனால் 2035 அவங்கக்கிட்ட 6 வார்ஷிப் வந்து இருக்கிறதுக்கான பிளான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு விமானம் வந்து அந்த போர்க்கப்பலில் இறங்குது அப்படின்னா அது எவ்வளோ வெயிட் அண்டு வெல்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட கப்பல்கள் வந்து சைனா ஏன் வாங்க போகுது அப்படின்னா, இல்லை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அதற்கு பின்னாடி வந்து வேர்ல்டு வார் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர், அதில் இந்தியர்கள் வந்து எம்ப்ளாயாக போய் அதில் சில பேர் இறந்து போயிட்டுருக்காங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரஷ்யாலையும் அதே மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவுக்கு ஏற்படுது. அப்போ அணிசேரான நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்தியாவை கூட அணிசேர வச்சுருவாங்க போல, அந்த அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டு போயிட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்தியா தன்னுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட ஏரியாக்களில், லடாக் உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாம் 1,90,000 புதிய வீரர்களை, இராணுவ வீரர்களை களமிறக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அங்கே சில சம்பவங்கள்லாம் வந்து இந்தியா சைடில் இருந்து செஞ்சுருக்காங்க. லடாக்கில் ஆடுமைப்பவர்கள் கூட
சீனாவை எதிர்த்து நின்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, கல்வான் பள்ளத்தாக்குக்கு பிறகு அந்த தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய அடுத்த கட்ட அடிங்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இது தவிர்த்து வந்து சில பல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதில் 190,000 வீரர்கள், இராணுவ வீரர்களை இந்தியா தனது துருப்புகளாக எந்த இடத்துல சீனாவினுடைய எல்லைப்பகுதி, அதாவது நம்முடைய எல்லைப்பகுதி பார்டர் சைடில் நிற்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல், இதுக்கு முன்னாடி இவ்வளோ வீரர்கள் வந்து ஒரே இடத்துல குவிஞ்சது கிடையாது அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. தைவானோடு போர் செய்ய போகுதா சீனா, இல்லை இந்தியாவோடு போர் செய்ய போகிறதா அப்படிங்கிற பெரும் கேள்வியும் இருக்குது. தைவானில் இப்போ தான் ஆட்சி மாற்றம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொன்னபடி கேளு மக்கள் பண்ணாத அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு தைவானுடைய நிலைமை. சீனா பார்ப்போம் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படின்னு. விக்டோரியா நூலண்ட் அப்படிங்கிற அந்த நபர் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய மதிப்பு மிக்க நபராக பார்க்கப்படும். அவங்க ஒரு லேடி, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே பைடனுடைய கவர்மெண்ட்டு கீழே அவங்க தான் பார்த்தாங்க. எலெக்ஷன் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும், நம்ம ஊரில் மேனிஃபெஸ்டோ எவ்வளோ முக்கியமானதோ அந்த மாதிரி அந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடியவங்களில் ரொம்ப விக்டோரியா நூலண்ட் அப்படிங்கிறவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஊரில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்படி அமித்ஷா வந்து வலதுகரமாக இருக்காரோ அதே மாதிரி தான் பைடனுக்கு அவங்க வலதுகரமாக இருந்தாங்க. பட் பேக்ஹண்ட் தெரியாது, பேக்ஹண்ட் ஒர்க்கு தான் ஒன்லி. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப அமெரிக்காவுக்கும் பைடனுடைய நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட அசிங்கமாகவும், அடுத்த கட்டமாக அப்படிப்பட்ட நிலத்தை நிரப்ப போகிறது அடுத்த கட்டமாக யார் அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் விக்டோரியா நூலன் மாதிரியான நபர்களை வந்து இழந்திருக்குதுங்கிறது பைடனுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக தான் பார்க்கப்படுது. பிரான்ஸ் ஆடக்கூடிய ஆட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. யூரோப்பியன் யூனியன்லாம் கோடைகளா அப்படின்னு எல்லா 32 நாடுகளையும் தூண்டி ஒட்டி வேடிக்கை பார்க்குறாரு. இன்னொரு புறம் என்னென்னா, மால்டோவா அப்படிங்கிற நாடு வந்து டைரக்டாக ஐரோப்பியன் யூனியனில் ஒரு அங்கமாக வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நாட்டோவில் அங்கத்தினராக தன்னை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறது. மால்டோவாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பெரிய அளவில் பஞ்சாயத்து கிடையாது, ஆனாலும் அதனுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு டேஞ்சர் லைன் தான். ரஷ்யாவினுடைய கதவுகளை திறந்த உடனேயே வந்து துப்பாக்கி வச்சுருக்கக்கூடிய நபர்களை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ரஷ்யாவுக்கு வர்றத புட்டின் விரும்ப மாட்டார். ஸோ மால்டாவினுடைய அதிபர் வந்து ஒரு லேடி, அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தெரில. ஸோ பார்ப்போம், மால்டோவாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுமா, இல்லை ஃப்ரான்ஸ் வந்து அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரமி யூசப் ஜனாதன், இந்த ரெண்டு பேருமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா, ஹாலிவுட் படங்களில் ரொம்ப முக்கியமான விருதுகள் வந்து வாங்கக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க மாறியிருக்காங்க. ஆஸ்கர் அப்படிங்கிற அந்த விருது அமெரிக்காவினால் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திரையுலகினருமே வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்குறத பெரிய ஒரு கௌரவமாக நடப்பாங்க. அப்படிப்பட்ட விருது இந்த ரெண்டு பேருக்கும் கிடச்ச உடனே மேடையில் மைக்கு பிடிச்சி இந்த இனப்படுகொலையாளர் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஜெனோசைடை நடத்திக்கிட்டு இருக்க இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல், கூடிய விரைவிலேயே காசாவில் போர் நிறுத்தம் வரணும், மனிதநேயம் தடைக்கணுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து விருது வாங்கினதுக்கு பிறகு தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய தாயார், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்கிறதை விட ஒரு மனிதநேயத்துக்கான குரலை எழுப்பியிருக்கிறது இவங்க மீதான மரியாதையை கூட்டியிருக்கு. தி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடித்தவருக்கும் விருது கிடச்சிருக்கு. ஸோ ஜனாதனும் வந்து இதை பற்றி பேச்சு பேசியிருக்காரு. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் பார்த்து ரசிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.